ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் தன் விசுவாசத்தினாலே நீதிமான் செழிப்பான். ஆண்டவர் வார்த்தை சொல்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒருங்கி அமைத்து கொண்டால் நிச்சயமாக அந்த வார்த்தை நமக்கு வேலை செய்யும். பணத்தை நாம் துரத்த வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுக்கு நாம் முதலிடம் கொடுக்கும் போது ஆசீர்வாதங்கள் நம்மை பின்தொடரும். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 6 அதிகாரத்திலே 33 வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6 அதிகாரம் முழுமையினுடைய செய்தி என்னவென்றால், கவலைப்படாதீங்க. மலப்பிரசங்கத்தில் இருக்கிற 2வது அதிகாரம் தான். எல்லாம் சொல்லிட்டு ஏன் கவலைப்படுறாங்க, அதுக்கு காரணம்லாம் சொல்கிறாரு. சாப்பிட்றதுக்கு என்ன, உடுத்துறதுக்கு என்ன, ஆனால் கவலைப்படுறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்லை அதையும் சொல்கிறார். சொல்லிட்டு கவலை இல்லாமல் ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்கணும்னா அதற்கு ஒரே வழி என்னன்றதை ஆண்டவர் சொல்கிறாரு. முதலாவது நம் வாழ்க்கையில் யாரை வைக்க வேண்டும், எதை வைக்க வேண்டும், தேவனையும் அவருடைய ராஜ்யத்தின் பணியையும் முதன்மையாய் வைக்கும் பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதை மனதிலே பதிக்க வேண்டும். ஒரு மனுஷன் எவ்வளோ பிரயாசப்பட்டான்னாலும் அவன் கர்த்தரை முதலாவது வைக்கிற வரைக்கும் அவன் வாழ்க்கையில் ஒட்டாதுங்க. எவ்வளோ வரும் ஆனால் ஒட்டாது, சரிங்களா, வரும் அப்படியே போயிடும். ஆனால் ஒரு சில நேரத்தில் வரும், நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், மனசு காலியாக இருக்கும். என்ன பிரயோஜனம், மனசில் தாங்க திருப்தி வேணும். மனுஷன் தண்ணி சாதம் சாப்பிட்லாம், ரச சாதம் சாப்பிட்லாம் அப்பளத்தோட, என்ன, ஆனால் மனசில் திருப்தி இருந்துச்சுன்னா அவன் தாங்க உலகத்திலே பணக்காரன், சரிங்களா. ஆண்டவர் வந்து பொருளாதாரத்தையும் கொடுத்து அதற்கு மேலாக நம்முடைய உள்ளத்தை நிரப்ப விரும்புகிறவராக இருக்கு.